வீரமாக பேசுகின்ற அண்ணாமலை, உங்களுக்கு வீரம் இருந்திருந்தால், ஆண்மை இருந்திருந்தால், அன்றைக்கு அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் டெல்லியிலே எங்களை வைத்து சொன்ன போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடரும் என்று சொன்ன போது அன்னைக்கு எங்கே வாயை வைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அன்றைக்கு அந்த இடத்திலே இல்லை, நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ ஆம்பள. உனக்குதான் அதிமுக பிடிக்கல, போய உன்னை யாருக்கு இழுத்து பிடிச்சிருக்கிறான்? ஏன் எங்களை பிடிச்சி தொங்கிட்டு பணம் பெற்றுக் கொண்டு கட்சியிலே அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட ஒரு அண்ணாமலை, எங்களுடைய புரட்சி தலைவர், ஆளுமை மிக்க புரட்சி தலைவர், இன்றைக்கு சொல்கிறார்களே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பாரத பிரதமர் அத்தனை பேரையும் யாரையும் அம்மா அவர்கள் தேடி சென்று பார்த்ததில்லை, அம்மாவை தேடி போயஸ் கோடனில் வந்து பார்த்தவர்கள் தான் இன்றைக்கு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஆகட்டும், உங்களுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், மாண்புக அம்மாவை தேடி வந்து சந்தித்த அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு எந்தவித யோக்கியதையும் இல்லை. எங்களை பற்றி அதையும் ஊழலை பற்றி பேச இவர்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுக்கு அருகதையே கிடையாது. இன்றைக்கு பேசியிருக்கிறார் முன்னாள் முதல்வர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே ஊழல் பெற்றதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அதை அவருக்கு அண்ணாமலை அவருக்கு நினைவூட்ட, ஏன்னா அவர் அப்பெல்லாம் கட்சியில் இல்லார், அப்பெல்லாம் எங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல மாமூல் வாங்கியிருப்பார். இன்றைக்கு ஊழலை பற்றி பேசுகிறார். உலகத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே 40% கமிஷன் பெற்ற ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் ஆட்சி என்றால் அது இவர் சென்று தேர்தலுக்கு பிரச்சாரம் சென்றாரே அந்த கர்நாடகா. ஆகவே ஊழலை பெற்று பேசுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பேசுவதற்கும் அருகதையற்றவர். இன்னொன்னு சொல்றேன்னா, நாங்கள் வளர்ந்து விட்டோம் போங்க, உங்களை யார் சொன்னோம், யார் சொன்னது? இதே உங்களுடைய தேசிய தலைவர் நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களை வைத்துக் கொண்டு, இந்த அண்ணாமலையை வைத்துக் கொண்டு, எங்களுடைய பொதுச் செயலாளரை வைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கம், அதன் தலைமையிலான கூட்டணி தொடரும். இது பாரத பிரதமருடைய விருப்பம், ஒரு முறை அல்ல இரண்டு முறை சொன்னார், இது பாரத பிரதமருடைய விருப்பம் விருப்பம் என்று சொன்னார். அது யாருக்காக சொன்ன வார்த்தை? எங்களுக்காக இல்ல, அண்ணாமலையை வைத்துக் கொண்டு அவர்களே தலையிலே கொட்டுவது போல சொன்ன வார்த்தை. உங்களுக்கு இன்றைக்கு வீரமாக பேசுகின்ற அண்ணாமலை, உங்களுக்கு வீரம் இருந்திருந்தால், ஆண்மை இருந்திருந்தால், அன்றைக்கு அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் டெல்லியிலே எங்களை வைத்து சொன்ன போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடரும் என்று சொன்ன போது அன்னைக்கு எங்கே வாயை வைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அன்றைக்கு அந்த இடத்திலே இல்லை, நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ ஆம்பள. இன்னைக்கு ஏன் சொல்கிறார் என்றால், இன்றைக்கு ஏன் அண்ணாமலை அப்படி பேசுகிறார் என்றால், எங்களுக்கு பலகாலமாக சந்தேகம் இருக்கிறது, குறிப்பாக எனக்கே இருக்கிறது. கடலூர் பொதுக்கூட்டத்திலே நான் சொன்னேன், தமிழகத்துடைய பாரதிய ஜனதா திமுகவோடு கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று நான் அன்றைக்கே சொல்றேன், இப்போதும் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு பாரத பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் முதல் பிரதமராக வேண்டும் என்று ஆசை இல்லை, எண்ணம் இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் திமுகவுடைய கொள்கைகளை, அவருடைய செயல்பாடுகளை நிறைவேற்றுகின்ற திமுகவுடைய ஏஜென்டாக, திமுகவுடைய பி டீமாக இன்றைக்கு அண்ணாமலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பல்வேறு உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். இதிலும் இரண்டு நாட்கள் முன்னாக உதயநிதி பேசியதை வழிமொழிந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் திமுக என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி மீது வருமான வரித்துறை ரெய்டு வருகின்ற போது அந்த தகவலை செந்தில் பாலாஜிக்கு சொன்னது யார்? இன்றைக்கு வீரமாக பேசுகின்றாரே எங்களுடைய ஆட்சி நிர்வாகம், மத்திய அரசாங்கம் என்று, உங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த ரெய்டுக்கு சோதனைக்கு சென்ற போது அடித்து உரைத்து தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் அதிகாரி காயத்ரி, ஒரு விளையாட்டு வீராங்கனை, தாக்கப்பட்டது மட்டுமல்ல அவர் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். பெண் உடலிலே தொடக்கூடாத இடத்திலே தொட்டிருக்கிறார்கள், அவருடைய புகாரிலே சொல்லியிருக்கிறார், என்னுடைய தொடக்கூடாத இடத்திலே என்னை தொட்டு மானபங்கப்படுத்தியிருக்கிறார் என்று முதல் தகவலிலே
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை குற்றவாளிகளை இந்த திமுக அரசாங்கம் நான்கே நாளிலே சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே விடுதலை செய்கிறார்கள் என்றால் அதை இதுவரை இந்த அண்ணாமலையும் இந்த தமிழக பாஜகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நடந்திருக்கு. கூட்டணி வந்து பேசுவோம், அதிமுக தான் தலைமை. பாஜக வந்து சீட்டு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்களா? தென்சென்னை வேலூர்ல எல்லாம் ஆலோசனை பண்ணிருக்காங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒதுக்கீடு பண்ணி சீட்டு. அண்ணாமலை என்பவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அவர் தனியாக ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி வேற, அண்ணாமலை என்பது வேற. ஆகவே அவருடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு நாங்கள் நான் கேட்கிறேன், உனக்குதான் அதிமுக பிடிக்கல போயே, உன்னை யாருக்கு இழுத்து பிடிச்சிருக்கிறான்? ஏன் எங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற?